வெல்கம் டு அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிள்ளையார் சதுர்த்தி வருது. பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பிள்ளையாருக்கு வந்து கொழக்கட்டை வகைகள் தான் வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணுவோம். அந்த கொழக்கட்டையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான இந்த வெளி மாவு உள் மாவு அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிடிச்சு வைக்கிற ஒரு கொழக்கட்டை வந்து நம்ம பண்ண போகிறோம். நோம்பு அடைக்கெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் நோம்பு அடை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு கொழக்கட்டை தான் நான் இன்றைக்கி வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஜஸ்ட்டு பிடிச்சு வச்சு வேக வச்சு அரிசி மாவும் வெல்லமும் சேர்த்து பண்ணுற ஒரு கொழக்கட்டை. அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாமா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். கடையிலேருந்து வாங்கின மாவை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதப்படுத்தின அரிசி மாவு வந்து கடையில் கிடக்கும், கொழக்கட்டை மாவு இல்லை நார்மல் ரைஸ் ஃப்ளோர் இது கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கழித்து நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா அந்த வாசனையும் வருது, லேசாக கலரும் மாறி இருக்கு. இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ அதே கடாயில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கப்பில் தான் வந்து இதே கப்பில் தான் வந்து நான் வந்து அரிசி மாவும் மெஷர் பண்ணேன். ஸோ ஒரு கப்புக்கு ஒரு 1-1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப் விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சாச்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம வடிகட்டின ஜாகிரியை வந்து இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் நல்லா அடைச்சி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுத்து நான் இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு கலர போகிறேன். ஸோ இந்த 1 கப் தண்ணியிலேயே நல்லா கம்பைன் ஆகி வந்துருச்சு. ஸோ இது சுருண்டு ஒரே ஒரு இதுவாக வர்றது இல்லையா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இட்லி குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் பிடிச்சு. ஸோ இது நல்லா இப்போ ஆறியாச்சு, ஆறி ஒட்டாமல் இந்த மாதிரி வருது. ஸோ கொஞ்சம் நெய் தொட்டுண்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம கையோட விரல் அச்சு தெரிகிற மாதிரி பிடிச்சு வைக்கணும். இதுதான் வந்து பிடி கொழக்கட்டை. ஸோ இந்த மாதிரி எல்லா மாவியும் வந்து கொழக்கட்டையாக பிடிச்சு வச்சாச்சு. இதை நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இட்லி குக்கரில் வச்சு. ஸோ இந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு அதில் வந்து நம்ம பிடிச்சு வச்சுருக்கிற கொழக்கட்டையை வந்து வைக்கலாம். இதை வந்து மூடிட்டு 7-8 மினிட்ஸ் இதை வந்து ஸ்டீம் பண்ணணும். இப்போது ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ திறக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த சிம்பிளான பிடி கொழக்கட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பிடி கொழக்கட்டையை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.